ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு பிரெட்டும் கடலமாவும் வச்சு ஒரு ரெசிபி செய்ய போகிறோம். வீட்டில் தோசை மாவு இட்லி மாவு இல்லாத நேரத்தில் சட்டுன்னு பிரெட்டும் கடலமாவும் மட்டும் இருந்தால் போதும், டக்குன்னு 5 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். இதை நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் சாப்பிடலாம், டின்னருக்கும் சாப்பிடலாம், இல்லைனா டீ டைம் ஸ்நாக்ஸாக கூட நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். வாங்க ரெசிபியை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சர்வினி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பவுலில் 1/2 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம். இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் காயப்பொடி, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக இதை கலந்து எடுத்துக்கலாம். கட்டி இல்லாத மாதிரி நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். முதல்ல கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கடலை மாவை கெட்டி இல்லாத மாதிரி கரைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நிறைய தண்ணி சேர்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கணும். 1 பல்லாரி வெங்காயத்தை சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கலாம். கூடவே 1 தக்காளி, நல்ல பழுத்த தக்காளியை விதையெல்லாம் எடுத்துட்டு சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துருக்கேன். தக்காளி சேர்க்கறது வந்து ஆப்ஷனல் தான், விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம், இல்லைனா இதை ஸ்கிப் பண்ணிடலாம். கொஞ்சமாக மல்லி இலை, இதையும் சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கலாம். இதில் 1 பச்சை மிளகாயை சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கேற்ற மாதிரி மிளகாய் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே தனி மிளகாய் தூளும் சேர்த்துருக்கோம், அதனால் உங்கள் காரத்துக்கேற்ற மாதிரி மிளகாயை நறுக்கி சேர்த்துக்கோங்க. அடுத்து தோசைக்கல்லில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து அதை எல்லா இடமும் படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். நெய்க்கு பதிலாக எண்ணெயும் சேர்த்துக்கலாம், பட்டரும் சேர்த்துக்கலாம். கல் நல்லா சூடானதுக்கப்புறம் 1 பிரெட்டை எடுத்து நம்ம கலந்து வச்சுருக்க மாவில் லைட்டாக டிப் பண்ணி தோசைக்கல்லில் போட்டுடலாம். பிரெட்டை பார்த்தீங்கன்னா மாவில் டிப் பண்ணும்போது லைட்டாக டிப் பண்ணி உடனே எடுத்துடணும், இல்லைனா பிரெட்டு உடஞ்சி அப்படி மாவுலேயே விழுந்துடும். மாவில் லைட்டாக முக்கி டக்குன்னு தோசைக்கல்லில் எடுத்து போட்டுடணும். பிரெட்டு 1 பக்கம் வெந்ததுக்கப்புறம் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுடலாம். ஃப்ளேமை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சா வெளியில் இருக்க மாவு வந்து சீக்கிரமாக வெந்து சீக்கிரமாகவே கலர் மாறிடும், ஆனால் உள்ளே வந்து வெந்திருக்காது. 2 பக்கமும் நல்லா செவந்து வர்ற வரைக்கும் பிரெட்டை திருப்பி திருப்பி விட்டு நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நமக்கு வீட்டில் தோசை மாவு இல்லாத நேரத்தில் இந்த பிரெட் டோஸ்ட்டை வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிட்டுக்கலாம். அதே மாதிரி டின்னருக்கும் செஞ்சு சாப்பிடலாம். அதே மாதிரி டீ போடுற டைமில் ஸ்நாக்ஸ் இல்லைன்னா கூட சட்டுன்னு 5 நிமிஷத்தில் இதை செஞ்சிடலாம். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ பிரெட்டு வந்து 2 பக்கமும் நல்லா டோஸ்ட் ஆகிட்டு இதை பிளேட்டுக்கு மாற்றிடலாம். கடலை மாவு பிரெட் டோஸ்ட் சிம்பிளாக 5 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சாச்சு. இந்த பிரெட் டோஸ்ட்டை உங்கள் வீட்லேயும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை எங்களோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சர்வினி சமையல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.